இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். ஐ வில் நெவர் டை. என்னடா மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் இறந்து தானே ஆகணும், நீ மட்டும் எப்படி ஐ வில் நெவர் டை சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்டா, இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கடைசியா நான் சொல்றேன். இப்போ இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணதுக்கான காரணம், மதன் கௌரி ரீசெண்டா ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு, அந்த வீடியோவோட டைட்டில் ஐ வில் நெவர் டை. இதுல வில் பவர், அதாவது மன உறுதியை பத்தி சொல்லும் போது ஒரு குட்டி கதையை சொல்லி முடிச்சிருந்தாரு. அந்த குட்டி கதையை இப்ப குட்டியா பாத்துருவோம். என்ன அப்படின்னா, 17 வயசு ஒரு சின்ன பொண்ணு, 1971 டிசம்பர்ல இது நடக்குது. பெருநாட்டுல இருந்து தன்னோட தாயோட ஒரு விடுமுறை நாட்டுல தந்தையை சந்திக்கிறதுக்காக விமானத்துல பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போது நடுவழியில அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. இவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட 83 பேர் இந்த விமானத்துல பயணிக்கிறாங்க. ஆனா இந்த விமான விபத்துல பிழைச்சது இந்த பெண் மட்டும்தான். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம், அதாவது அவர் விழுந்த இடம் அமேசான் டீப் ஃபாரஸ்ட், அங்க கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் அவர் ரெஸ்கியூ செய்யப்படுறா. இத்தனை நாட்களும் எப்படி அவர் சர்வைவ் ஆனா அப்படின்றத யோசிக்கும் போது, அதை பத்தி பேசும் போதும், அவரோட வில் பவர், அதாவது மன உறுதியும் மனதைரியம் மட்டுமே அவளை அந்த இடத்துல நகர்த்தி கொண்டு போய் ரெஸ்கியூ செய்யற அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றத மதங்கவர் சொல்லி முடிச்சிருந்தாரு. இப்போ இந்த மன வலிமை அதிகமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, மன வலிமை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், மன வலிமை ஒருத்தங்களுக்கு அதிகமா இருக்கும் போது என்னென்ன பயன்கள் அதனால ஏற்படும் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். மன வலிமை, அதாவது பிசிக்கலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து பிசிக்கலா வச்சுக்கிறோமோ உடம்ப, அதே மாதிரி மென்டலி ஸ்ட்ராங், நம்ம வலிமை மனமும் வலிமை பெறுறதுக்காக சில விஷயங்கள் செய்யணும், சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. முக்கியமா நம்மளோட கடினமான சிக்கலான சூழ்நிலைகளை கடந்து வரணும் அப்படின்னா இந்த மன வலிமை ரொம்ப முக்கியம். இந்த மன வலிமை இருக்கும்போது நிச்சயமா அந்த கஷ்டங்களை கடந்து வந்து வாழ்க்கையில வெற்றியேற முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த மன வலிமையை பத்தி பேசும்போது மேலை நாட்டு உளவியலாளர் எழுத்தாளர் எமி மோரின் அப்படின்றவங்க இந்த மன வலிமை அதிகமா இருக்கிறவங்க செய்யாத 13 விஷயங்களை பட்டியலிடுறாங்க. இது புத்தக வடிவிலையும் இருக்கு, என்னன்னா 13 things மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் டோன்ட் டூ அப்படின்ற ஒரு புத்தகத்திலயும் இருக்கு. இதை நீங்க வாங்கி படிச்சுக்கினாலும் நிச்சயமா உங்களுக்கு தெரியும். இந்த 13 விஷயங்கள், அதாவது மன வலிமை அதிகமா இருக்கிறவங்க செய்யாத 13 விஷயங்கள்ல முக்கியமான சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துப்போம். இதுல முதல் விஷயம், மன வலிமை அப்படின்னா என்ன அப்படின்றத பாத்துருவோம். மன வலிமை, நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு மன வலிமை அப்படின்றது நமக்குள்ள இருக்கு. இதுல மன வலிமை இருக்கிறவங்க பலவீனமானவங்க அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. நம்மளோட மன வலிமையை அதிகப்படுத்திக்கிறதுக்கான களம் எப்பவுமே இங்க இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகள் இதெல்லாம் வந்துட்டு சீராக்கும் போது மன வலிமையை வந்துட்டு மேம்படுத்த முடியும், அதாவது அதிகரிக்க முடியும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற முரண்பாடான எண்ணங்கள், அதாவது எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கு பதிலாக யதார்த்தமான நேர்மறையான எண்ணங்களை நமக்குள்ள வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கும் போது நம்மளோட உணவுகள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்போதான் நம்மளோட உணவுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போகாம இருப்போம். அப்போ மனமும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், நம்மளோட மன வலிமையை அதிகப்படுத்திக்க முடியும். அடுத்தது தேவையில்லாத பரிதாபம், அதாவது நம்மளே நம்மளை வந்துட்டு ஐயோ பாவம் நினைச்சுக்கிறது. நமக்கு மட்டும்தான் வலி இருக்கு, நமக்கு மட்டும்தான் துன்பம் இருக்கு, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு, மற்ற யாருக்கும் இதெல்லாம் கிடையாது, ஏன் நமக்கு இது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட சுய இறக்கம் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு ஒரு அழிவு தரக்கூடிய ஒரு விஷயமா மட்டுமே இருக்க தவிர நம்ம மன வலிமையை மனோபலத்தை அதிகப்படுத்தாது. இது நம்மளோட பொறுப்புகள் எல்லாம் தவிர்த்துட்டு நம்மளோட வந்து தள்ளி போறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமே தவிர, எதிர்மறை எண்ணங்களை நமக்குள்ள புகுத்துமே தவிர, நல்ல விஷயத்தையும் நம்ம மனோபலத்தையும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை தரவே தராது. அடுத்தது பயமறியா மாற்றம், மன வலிமை இருக்கிறவங்க எல்லாருமே மாற்றத்தை கண்டு விலகி போக மாட்டாங்க. அவங்க பயப்படவோ விலகி போகவோ இல்லாம அதை எதிர்கொள்ள கத்துப்பாங்க. இப்படி எதிர்கொள்ளும் போது நம்மளோட புது புது விஷயங்களை நம்ம கத்துக்கும் போது நம்ம வாழ்க்கை சலிப்படையாம இருக்கும். இப்படி சலிப்படையாம இருக்கிறதுனால நம்மளால புதிய விஷயங்களை கத்துக்க முடியும். இதுல என்னால முடியாது, இது ரொம்ப கஷ்டமானது அப்படின்ற எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எரிஞ்சிட்டாவே நம்மளால நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதுக்கடுத்தது கட்டுப்பாட்டில் கவனம், அதாவது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நினச்சி நம்ம கவலைப்படும் போது நம்மளோட அடுத்த விஷயங்கள், நம்மளோட சிந்தனைகள், நேர்மறையான எண்ணங்கள், நம்மளோட ஆற்றல் இதெல்லாமே வீணாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளோட கட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே வச்சுக்கணும் அப்படின்றதே ஒரு தவறான எண்ணம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சீனியர் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிக்க முடியாது. நம்ம வேலை செய்கிறது மட்டும் தான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கே தவிர நம்மளை ரெகனைஸ் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த விஷயங்களையும் நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. அடுத்தது கடந்து போன நாட்கள், அதாவது நடந்து போன ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறது, இல்லை நடந்து போன முடிஞ்சு போன ஒரு விஷயங்கள் நினச்சி சந்தோஷப்படுறது, அதையே நினச்சி அசைப்பட்டு இருக்கிறதுனால நம்மளோட நிகழ்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை இழந்து போகிறது, நம்மளோட சரியான திட்டமிடல் இல்லாமல் போகிறது, நம்மளோட திறன் அணுகுமுறை எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால் பழைய விஷயங்களை தூக்கி எரிஞ்சிட்டு புது விஷயங்களுக்குள்ளே நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி அடாப்ட் பண்ணிக்கும் போது நிச்சயமாக வந்துட்டு நம்ம வலிமை நம்ம மன வலிமை அதிகமாகும். அப்படி மன வலிமை அதிகமாகும் போது நம்மளால நல்ல விஷயங்களை சாதிக்க முடியும்.
அதுக்கடுத்தது மன வலிமை இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு தன்னோட தவறை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு முறை ஒரு தவறு நடக்குது அப்படின்னா திரும்ப அதை செய்ய மாட்டாங்க. அது அந்த தவறு எதனால நடந்துச்சு, அந்த தவறை நம்ம எப்படி களைஞ்சிட்டு முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் இந்த எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளோட பிரச்சனை எதனால வந்துச்சு, நம்மளோட தவறுகள் எதனால நடந்துச்சுன்னு சொல்லி சரியான திட்டமிடல், கடின உழைப்பு, அதுக்கப்புறம் விடாமுயற்சி, இதனால நற்பங்களை வளர்த்துக்கிட்டு ஒரு முறை தவறு ஏற்படும் போது அதை சரியாக ஆராய்ந்து அதற்கான மாறுபட்ட சிறப்பான தீர்வை கண்டுபிடிச்சு தவறை மறுபடியும் ஏற்படாம பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கும் போது நிச்சயமா நம்ம மன வலிமை அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது நிச்சயமா நம்மளால வெற்றி அடைய முடியும். அதுக்கு அடுத்தது விடாமுயற்சி. ஒரு விஷயம் ஒரு தடவை நம்ம தோத்து போயிட்டோம், இந்த தடவை நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம நிச்சயமா தோத்துருவோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கக்கூடாது. அது வந்து எதிர்மறையான எண்ணம். ஆனால் மன வலிமை அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கிறதே கிடையாது. மன வலிமை அதிகமாக இருக்கிறவங்க இந்த முறையை நம்ம தோத்துட்டோம், இந்த விரை நம்ம தோக்கிறதுக்காக என்ன காரணமாக இருந்துச்சு, இந்த தோல்வி திரும்ப வராமல் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி திறம்பட கையாளணும், தோல்வியானது வெற்றிக்கான பகுதியிலே தவிர தோல்வியால் நம்ம தோண்டு போயிடக்கூடாது, தோல்விகளிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணுமே தவிர தோல்வி நிலையானது அப்படின்னு நினைக்கக்கூடாது. தோல்வியை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான திறமையும் ஆற்றலும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சு விடாமுயற்சிக்கான விதைகள் என்பதை கவனத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இதுவும் வந்துட்டு மன வலிமை அதிகரிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட். மன வலிமை அதிகமாக இருக்கிறவங்க செய்யாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமனமே வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு நான் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட முடியும் அப்படின்னு நினைக்க முடியாது. அதுக்கான ப்ராக்டிஸ் நிறைய இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 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 டென்னிஸ் பிளேயர் அப்படி இருக்கானா, டிவியில் பார்க்கும்போது அந்த டென்னிஸ் விளையாடுறத பார்த்துட்டே இருந்தால் அவன் பெரிய பிளேயர் ஆகிட முடியாது. அவன் களத்துக்கு போகணும், போய் விளையாடும் போது அவனால் நிறைய கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம், ஒரு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்காரு அப்படின்னா, அந்த மியூசிக் டைரக்டர் நிறைய மியூசிக்கை வந்து கேட்கும்போது அவரால் வந்து நிறைய முடியாது. அவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும், பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்றப்போ தான் நிறைய வந்துட்டு அந்த மியூசிக்கை வந்துட்டு அவரால் கம்போஸ் பண்ண முடியும். ஸோ விடாமுயற்சியும் பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வெற்றியை பெறதுக்கு. இதெல்லாம் செயல்பாட்டில் வரும்போது நிச்சயமாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். அதுக்கப்புறம் முதலே சொன்னலையா, ஐ வில் நெவர் டை. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் மதன் கௌரியை சொல்லி தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருக்கும்போது மதன் கௌரிக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு அதாவது இந்த இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும், யூடியூப் இருக்கிற வரைக்கும் மதன் கௌரி அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு அழிவே கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளோட பூத உடல் அப்படின்னு சொல்றது, இந்த ஃபிசிக்கலாக நம்ம மறைஞ்சு போகலாமே தவிர நம்ம செஞ்ச எந்த விஷயமும் இந்த பூமியிலேருந்து மறையாத அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா நமக்கு அழிவுன்றது கிடையாது. அதை சொல்றது தான் ஐ வில் நெவர் டே சொன்னேன், வி வில் நெவர் டே. இந்த மாதிரி செய்யும் போது நம்ம யாருக்குமே மரணம் கிடையாது. நன்றி.